முடி ரொம்ப வளர்ந்துருச்சு, பாக்ஸ் ஷேப்ல நிக்க மாட்டேங்குது, சரின்னு ஹேர் கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாலாவையும் கூட்டிட்டு ஹேர் கட் பண்ண நானும் கிளம்பி போயிட்டேன். உள்ள போய் உட்காந்து கடைசியாக ஒரு வாட்டி இந்த முடியை பார்த்துடலாம்னு சொல்லி பார்த்துட்டு ப்ரோவும் கேட்டார், எப்படி ஹேர் கட் பண்ண போறீங்கன்னு. ப்ரோ ரொம்ப ஷார்ட்டாக தான் ஹேர் கட் பண்ண போறேன், இந்த சைடு இப்படி அந்த சைடு அப்படின்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஜீரோலாம் போடணும்னு சொல்லி. தலைவரும் ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்தே ஆரம்பிச்சாரு, லெஃப்ட்டை முடிச்சு ரைட்டுக்கும் போயிட்டாரு. பின்னாடி வி ஷேப்ல வேணும்னு சொன்னதுக்கு அவரும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரிம்மர் வச்சு ஃபர்ஸ்ட் லெவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஷேவ் பண்ணாரு. அப்புறம் ரெண்டு சைடும் அவர் அழகாக ஷார்ட் பண்ணி வி ஷேப்ல வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண வேண்டியது மேலே மட்டும்தான், மேலே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அது பாக்ஸ் ஷேப்பில் நிற்க மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன். இருக்கிற தண்ணியெல்லாம் தலையில் ஊற்றிட்டு அவரும் ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஃப்ரெண்ட்லேயே ஹேர் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ட்ரையர் எடுத்துகிட்டு முடியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி ஹேர் செட் பண்ணிக்கிட்டு இருந்தார். கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக தான் இருந்துச்சு, ஆனால் பின்னாடி மட்டும் லைட்டாக லெவல் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு, ஏன்னா வி ஷேப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் எல்லாத்தையும் கரெக்டாக லெவல் பண்ணதுக்கப்புறமா பியர்டையும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம் ஃபைனலாக வந்த லுக்கு இது தாங்க. நல்லா இருக்கா இல்லையா நீங்களே சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் நாங்களும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். பாய்.